எடுத்து முதல்ல குழந்தைங்க விளையாடுற ஒரு டாய் ஷோரூம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஷோரூம் எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல சுல்தான்ஸ் அண்ட் பொன்னுசாமி எலைட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் திறந்திருக்காங்க. நேம் போர்டு பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள நடந்து போகும்போது தான் தெரிஞ்சது, முன்னாடி எஸ்பி குளோபல் என்டர்பிரைசஸ் சின்னதாக எழுதியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மாலில் இருக்க பெரிய பெரிய கடையை ரெண்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள மல்டிபிள் ஃபுட் செயின் ஃப்ரான்சைஸ் எடுத்துருவாங்க. அப்படியே என்ட்ரன்ஸை பார்த்துக்கிட்டே உள்ளே போகும்போது தான் செம்ம தாறுமாறான ஒரு செட்டப்பு, கிட்டத்தட்ட ஒரு கிளாசிக் நாஸ்டல்ஜிக் ஃபீலிங் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பழைய காலத்து கிச்சனில் உட்காந்து நம்ம சாப்பிட்டா எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் மாடர்ன் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் காரிடோரில் நடந்து போகும்போதே உங்களுக்கு தெரியும் இது மூணு ஏரியாவை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி லைட்டு, செகண்ட் பார்த்திங்கன்னா சுல்தான்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஜோனாஸ் ஜூஸ் ஷாப் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொன்னுசாமி எலைட் பார்த்துட்டோம், ரெண்டாவது பார்த்தோம்னா சுல்தானாஸ். அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதாவது பொன்னுசாமி எலைட் போகலாமா இல்லை சுல்தான்ஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொன்னுசாமி எலைட்டில் ஆல்ரெடி நிறைய சீட்ஸ் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து புக்காக இருந்துச்சு. நாங்கள் எடுக்க வேண்டிய இன்னொரு சீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுல்தான்ஸில் தான். ஸோ அதுக்காக வந்து அங்கே சீட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து இந்த ஒரு ஏரியாவை நான் கவர் பண்ணேன், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஒரு ஆங்கிளில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் அலைஞ்சிட்டு கடைசியில் பார்த்தோம்னா சுல்தான்ஸில் நமக்கு ஒரு சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிசர்வேஷன் மேனேஜர் சொன்னார். ஸோ நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆறு பேர் இருக்கிற ஒரு சீட்டு கிடச்சிது சுல்தான்ஸ் ஏரியாவில். சுல்தான்ஸில் உட்காந்தாலும் நம்ம கிட்டத்தட்ட பொன்னுசாமி எலைட்டோட டிஷ்ஷுமே இங்கே ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஓரளவு ரெண்டு பீப்புள் எந்திரிச்சு நடந்து போகிற அளவுக்கு கேப் இருக்குது, நல்ல பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு சீட்டிங் கிடச்சவொடனே டக்குனு மெனு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. மெனு பார்த்தவொடனே நம்ம பசங்களுக்குல ஒரு சந்தோஷம், ஏன்னா ஏகப்பட்ட பிரியாணி ஐட்டம்ஸ் அங்கே இருந்துச்சு. பொன்னுசாமி பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. வழக்கம் போல் நாங்கள் ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா பேபிகான் 65 அண்ட் பன்னீர் டிக்கா ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் பிரியாணி சொன்னது அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்களை சேர்ந்து ப்ரான் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பொன்னுசாமி அப்படின்னு சொன்னோடனே மனசுக்குள்ள எனக்கு ஒன்றது பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி தான். பட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக பாஸ்மதியில் செஞ்சிருக்காங்க. ஸோ ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கொண்டு வந்தவொடனே அந்த ஸ்மெல் அப்படியே மூக்க தொலைக்குது. எப்படா பிரியாணி பிரியாணி அப்படி சாப்பிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு சின்னதாக டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்டது என்னமோ ஸ்டார்டர்ஸ், ஆனால் ஸ்டார்டர்ஸ் வராமல் டைரெக்டாக மெயின் கோர்ஸே கொண்டு வந்துட்டாங்க. சரி மெயின் கோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவங்ககிட்ட என்ன சொன்னோம்னா, டைரெக்டாக நீங்களே எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் மேன் ஒவ்வொருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாணி வச்சுட்டே வராங்க, ஒவ்வொரு நண்பருக்காக பிளேட்டில் சர்வ் பண்ணுறாங்க. என்னதான் நாங்களாம் ப்ரான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அங்கே போன நாலஞ்சு பேருக்கு அந்த சிக்கன் பீஸ் பத்தல, அதனால் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்து சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர்ற வரைக்கும் நாங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தக்காளி கோஸ்து, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆனியன் கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் ரைத்தா. அவங்க பிரியாணி சர்வ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஸ்டார்டர், அதாவது பேபிகான் 65 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுவே இப்போ தான் வருது. அதுவுமே இப்போ வந்துருச்சு எங்கள் டேபிளுக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லோரும் வயிறு ஃபுல்லு, அதே நேரத்தில் பிளேட்டும் காலி. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடையில் இருக்கிற ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷான மில்க் ஷேக்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னது தான் இந்த ஸ்ட்ராபெரி சில்லி மில்க் ஷேக், அதாவது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சில்லி நல்லா அடிச்சு போட்டு கொடுத்துருப்பாங்க, நல்லா அரைச்சிருக்காங்க, அதை வந்து ஒரு மில்க் ஷேக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கூட வந்து இன்னொரு நம்பர் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் ஸ்பூனில் சாப்பிட்டு பார்க்குறேன் அதில் எடுக்கிறாரு. அதே நேரத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ண இன்னொரு சிக்னேச்சர் டிஷ் வந்துருச்சு, அதாவது சில்லி மொஜிட்டோ. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ப்ளூ கலரில் இருக்குது, ஆனால் மேலே பார்த்தோம்னா கொஞ்சமாக வந்து கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சில்லி மொஜிட்டோ மட்டும் டைவ் செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, பயங்கரமான காரம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் வாய் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் இது வந்து ஒரு அவாய்டபிள் டிஷ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. நம்ம நண்பர்களுக்கு தான் வந்து பிரியாணி அந்தளவுக்கு ஒரிஜினல் பொன்னுசாமியில் இருந்த டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. பட் எனிவே ஆஸ் அச் ஒரு எலைட் ரெஸ்டாரண்ட்டில் எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நண்பர்களாக பில்லு பே பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஒரு டைனிங் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கே வந்து பஞ்சாபி ஸ்டைலில் கீழே உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு போகும்போது சீட் கிடைக்கல, அதனால் வந்து நம்ம சோஃபாவில் உட்கார வேண்டியதாகிடுச்சு.